Hi viewers, welcome to Rumana's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பர்த்டே கேக் டெக்கரேஷன் பார்க்க போறோம். அது கூட கேக்கை டெக்கரேட் பண்றதுக்கு நான் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேக்கை டெக்கரேட் பண்றதுக்கு நமக்கு டர்ன் டேபிள் வேணும். டர்ன் டேபிள் இருந்துச்சாக்க நம்ம கேக்கை மேலே வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே கேக்கை நல்லா அழகா டெக்கரேட் பண்ணிரலாம். இது ஸ்பாட்சுலா கேக்கை ஸ்மூத் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து கேக் டாப்பர். இது வந்து நிறைய வெரைட்டியாக நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். கேக்கை நம்ம நிறைய டெக்கரேட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது நாசில்ஸ். கேக்குக்கு மேலே ஃப்ளவர் டிசைன் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பைப்பிங் பேக்ஸ். இது பார்த்திங்கன்னா மூணு ஸ்க்ரேப்பர்ஸ் இருக்குது. இதுவுமே கேக்கை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நான் ஒரு 7-inch கேக் பேன் எடுத்திருக்கேன். கேக் வந்து பேனில் ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சம் பட்டரை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம். எல்லா சைடும் பட்டரை நல்லா அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சமாக நம்ம வந்து மைதா மாவு ஆட் பண்ணி இதை நல்லா இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து பேனில் ஒட்டாமல் வரும். நான் இன்றைக்கி சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறேன். சாக்லேட் கேக் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கேக்கை நான் வந்து 2 பேட்சாக பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், கேக் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் வந்து நல்லா கூலாகட்டும். கூலானதுக்கப்புறம் நம்ம விப் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கேக் நல்லாவே கூலாகிடுச்சு. இப்போ கேக்கில் வந்து மேலே மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா ஈவன் ஷேப்பாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் பேட்சை கட் பண்ணியாச்சு. அதே மாதிரியே நம்ம செகண்ட் பேட்சையும் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 ஸ்லைசஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கேக் ட்ரேயில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரேப் போட்டு வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் ரேப்பை எல்லா சைடும் ஈவனாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பார்ச்மெண்ட் பேப்பர், இதை பட்டர் பேப்பர்னு சொல்லுவாங்க, அதை கீழே இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் பேட்ச் கேக்கை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம விப் க்ரீம் பண்ணிடலாம். விப் க்ரீம் பண்ணுறதுக்கு என்ன பவுல் யூஸ் பண்ணுறோமோ அதை ஒரு 15 minutes வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக வரும் நம்மளுக்கு. இப்போ நான் வந்து ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம எந்த பவுலில் வந்து விப் க்ரீம் பண்ண போகிறோமோ அந்த பவுலுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால விப் க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக வரும். இப்போ நம்ம 1 cup க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்டிஃப் பீக் வர்ற அளவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேக் நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெளியில் டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து கேக்குக்கு மிடில் வந்து விப் க்ரீம் வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் இப்போ வந்து விப் பண்ண போகிறேன். ஸோ வெளியில் டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ள க்ரீமை நம்ம லேட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட விப் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னு. இப்படி இருந்தால் தான் கேக் பண்ணும்போது நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து விப் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் விப் பண்ணமாக்க நம்மளுக்கு வந்து கர்டில் ஆன மாதிரி ஆயிரும். நம்மளோட விப் க்ரீமை எடுத்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அந்த விப் க்ரீம் கீழே விழுவாமல் ஸ்டிஃபாக இருக்க பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி க்ரீம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ கேக்குக்கு மேலே நம்ம சுகர் சிரப் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் சிரப் அப்ளை பண்ணியாச்சு. ஸ்ட்ராபெரி ஜேமை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேறு ஃப்ளேவர் பிடிக்குன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜேம் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு ஈவன் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீமுக்கு மேலே நம்ம ஸ்ட்ராபெரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி தின்னாக கட் பண்ணி இந்த மாதிரி எல்லா சைடும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லேயர் மறுபடியும் க்ரீம் போட்டுடலாம். இப்போ மறுபடியும் ஸ்பேச்சுலா வச்சு நம்ம ஈவன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ க்ரீம் தேவையில்லைன்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வைக்க போகிற பீஸ் கேக் மேலேயும் நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேக்கை க்ரீமுக்கு மேலே வச்சிடலாம். வச்சுட்டு அழுத்தாதீங்க. அழுத்தாமல் இந்த மாதிரி ரேப் வச்சு நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம இந்த மாதிரி ரேப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடனே இப்போ க்ரீமை செட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்து ஸ்டெடியாக நிற்காது. அதனால் இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நல்லா ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண வச்சிடலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீம் நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போது ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி 10 டேபிளுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கேக் போர்டை வச்சிடலாம், அப்போ தான் கேக் போர்டு நவராமல் இருக்கும். இப்போ நம்ம அவுட்டரில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு விப் க்ரீம் விப் பண்ணிடலாம். நான் அதுக்கு 2 கப் விப் க்ரீம் எடுத்திருக்கேன். சுகர் அண்ட் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா விப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம முன்னாடியே விப் க்ரீம் பண்ணோம், அதே ப்ராசஸ் தான். அந்த மாதிரி பண்ணி நல்லா ஸ்டிஃபி கவர் வரைக்கும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக்கை ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ கேக் எப்படி செட்டாக இருக்குன்னு பார்த்துடலாம். கேக் பாருங்கள் நல்லாவே செட்டாக இருக்குது. கேக் வைக்கிற அந்த போர்டுக்கு கீழே நம்ம க்ரீம் தடவிக்கலாம், அப்போ தான் கேக் வந்து ஆடாமல் நிற்கும். இப்போ பாருங்கள் நம்ம கேக் நல்லா செட்டாக இருக்குது. ஃப்ரீசரில் வச்சு எடுத்து நம்ம இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேக்குக்கு மேலே இந்த மாதிரி எல்லா சைடும் நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பைப்பிங் பண்ணும்போது அன்இவனாக இருந்தால் பரவாயில்லை, அதுக்கப்புறம் நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர் வச்சு இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அழகாக ஈவனாக வந்துடும். இப்போ நம்ம எல்லா சைடுமே ஈவனாக ஐசிங் பண்ணியாச்சு. இப்போ கீழே நம்மளுக்கு மெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க. இப்போ நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக விப் க்ரீமில் பிங்க் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் பிடிக்குமோ அதில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ளவர் டிசைனில் அழகாக பைப்பிங் பண்ணியாச்சு. இது வந்து எடிபிள் கேண்டி தான், பார்க்குறதுக்கு வந்து பீட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க, பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நம்ம எடிபிள் கேண்டி வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம கேக் டாப்பர்ஸ்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இனிமேல் நம்ம பர்த்டே கேக்லாம் வெளியில் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம். இந்த கேக் டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.